கிறிஸ்துவங்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னாய பவுல் குரந்தி சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது ரெண்டு குரந்தியர் எட்டு எட்டு செகண்ட் குரந்தியர் எயிட் எயிட் நான் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் பப்போஸ் நான் பவுல் என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு இதை கட்டளையாக சொல்லலை ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் அதாவது கட்டளை வந்து நீங்கள் மீற முடியாது ஆலோசனை வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் அதோடு சேர்ந்து இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு நீங்கள் உண்மையிலே அன்பு வச்சுருக்கிறீங்களா மற்றவர்கள் மேலே அன்பு வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களை நீங்களே சோதிக்கும் பொருட்டு தான் இதை நான் சொல்கிறேன் எப்படி நான் ஒரு ஆலோசனையை சொன்னாலே நீங்கள் உண்மையிலே அன்பு வைத்திருந்தீங்கன்னா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உடனே வந்து செஞ்சிருவீங்க இப்போ இந்த ஆலோசனையை சொல்லி நீங்கள் கேட்கலன்னா அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு உண்மையான அன்பு இல்லைங்கிறது அர்த்தம் அப்போ ஒரு ஒரு அதாவது நீங்கள் இப்போ இப்படி யோசிங்களேன் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வந்து கண்டிப்பாக நேசிக்கணும் உங்கள் கணவனை கண்டிப்பாக நேசிக்கணும்னு கட்டளையாக சொல்கிறத காட்டிலும் அதை வந்து ஒரு ஆலோசனையாக சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே அன்பு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே வச்சால் நேசிக்கிறது கஷ்டப்படுவீங்களா யோசிப்பாருங்க இல்லை அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சோதிக்கும் விதமாக ஏன்னா உண்மையிலே நீங்கள் ஒருத்தர் மேலே மன வாஞ்சையாக விருப்பமாக இருந்தீங்கன்னா ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க உடனே நீங்கள் போய் காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பீங்க கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக அது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியம் இதை ஒன்று குறைஞ்ச சபைக்கு முதலாவது கடிதத்தில் எழுதிபத்தில் எழுதுகிறாரு ஒன்று குறைஞ்சி ஏழு ஆறில் பாருங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் எப்படி கட்டளையாக சொல்லலை யோசனை சொல்கிறேன் அப்போ என்ன ஒரு யோசனை என்று சொல்லும்போது அந்த யோசனையை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விருப்பம் ஆனால் அந்த யோசனையை வந்து ஏற்றுக்கொள்ளுவது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பது உங்களுடைய அன்பினுடைய அளவை காட்டும் நீங்கள் உண்மையிலே நீங்கள் அன்பு செலுத்துறவங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க அந்த ஆலோசனை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த ஆலோசனையை பின்பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையிலே நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின் சொல்லக்கூடியதான் இப்போ யோசிங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டார் வேறு ஒரு ஊரில் இருக்கிற தன்னுடைய மகன் கஷ்டப்படுறான்னா என்ன பண்ணுவார் சும்மா இருப்பாரா இல்லை வேற ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை இன்னொரு ஊரில் கஷ்டப்படுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க உடனே விடுவாங்க இல்லையா அதுதான் அது என்ன காரணம் அன்பு இப்போ அதே தான் சொல்கிறாரு நீங்கள் இதை வந்து நான் கட்டளையாக சொல்லலை ஆலோசனையாக சொல்கிறேன் ஏன்னா உங்களுடைய அன்பு எப்படி இருக்குங்கிறத சோதிக்கும் விதமாக சரி இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது நிறையா நேரங்களில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை மீறி மற்றவருடைய தேவைகளை பார்க்குறோமா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறேன் இது உங்களை புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்கிறேன் லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லி நமக்கு முன்னாள் பிரதம மந்திரி ஒருத்தர் இருந்தார் இந்தியாவில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த காலத்தில் மக்களுக்கு தெரியற வாய்ப்பில்லை அப்போ அவங்க அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள் இவங்க வந்து கிறிஸ்தவனே கிடையாது இவர் என்ன பண்ணுவார் அவருக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாதம் மாதம் ஐம்பது ரூபாய் வந்து அவருக்கு வந்து பணம் அனுப்புவாங்க அவருடைய செலவுக்கு அவ்வளவுதான் ஒரு முறை அவருக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு அவசர தேவை வந்து ஒரு நூறு ரூபாய் தேவைப்படுகிறது அந்த நூறு ரூபாய் தேவைப்படுதுனா அவர் யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு தயங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு மழை உளைச்சலில் இருக்கும்போது அவங்க மனைவி கேட்கறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு நூறுரூவா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் இந்தாங்க அதில் நூறுரூவா இருக்குன்னு நூறுரூவா எடுத்து கொடுக்குறாங்க அப்போ பகதூர் சாஸ்திரி கேட்குறார் உனக்கு எப்படி உண் ஏன்னா ஐம்பது ரூபா நீங்கள் வந்து எனக்கு வீட்டு செலவு கொடுக்குறீங்க அந்த மொத்த பணத்தையும் வீட்டுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்குறதுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா செலவு போதும் அஞ்சு ரூபாய் அப்படியே எடுத்து எடுத்து வச்சு இவ்வளோ சேதிச்சு வச்சிருந்தே இருந்தாங்கன்னு அவர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணார் அந்த தேவையை சந்திச்சிட்டார் ரூபாய் எடுத்து அந்த தேவையை சந்திச்சுட்டு உடனே அவர் என்ன தெரியுமா செஞ்சார் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஐயா எனக்கு நீங்கள் வந்து மாதம் ஐம்பது ரூபா அனுப்புகிறீங்க ஆனால் என் குடும்ப செலவு நாற்பத்தஞ்சு ரூபா தான் அதனால் இனிமேலும் எனக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அனுப்பிச்சா போகுதுன்னு கடிதம் எழுதினார் நம்புங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எப்படி இருக்கணும் இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கணுமல்லவா அப்போ நம்ம அன்பு உண்மையிலே இருக்கான்னு சோதிச்சு பார்ப்போமா மகா கிருமியும் இறக்க முடியிருந்தேன் எங்கள் அன்பின் தாவப்பனே ஒரு உண்மையான அன்பு அன்பு உள்ளவர்களாய் அந்த அன்பு சோதிக்கப்படும் முறைவாய் எங்கள் நாங்கள் வந்து தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு உமது அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய விதமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் அச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரித்துல சந்திப்போம் குட் நைட்